यार उन्नै कई विट्टाल पोदुम नान उन्नै कई विड माट्टे अंजादे 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 यार उन्नै कई विट्टाल पोदुम नान उन्नै कई विड माट्टे अंजादे 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 நோயினால் உள்ளம் சோர்ந்திடும் போது மகனே பதறாதே மகனே பதறாதே மகனே பதறாதே கடன் தொல்லை உன்னை சூழ்ந்திடும் போது மகனே கலங்கா இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே பக்தர்களே விசுவாசிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமை இந்த அருமையான நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுவாதமா இருக்கணும் இந்த நாளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியம் உங்களுடைய பயணம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் சந்திக்கக்கூடிய நபர்களை ஆண்டவர் அவரிதமாக ஆசீர்வதிக்கும்படி என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஒரு ஊரில் ஏழை தாய் இருந்தார் அவருக்கு ஒரே மகன் கூலி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு மகனை படிக்க வைத்தார் அந்த மகனும் நன்றாக படித்தார் படித்து அவர் அமெரிக்க நாட்டிற்கு வேலைக்கு சென்றார் ஆனால் இந்த தாயோ கஷ்டத்திலும் வருத்தத்திலும் பட்டினியிலும் வாழ்ந்து வந்தார் யாரெல்லாம் செல்கின்றார்களோ இந்த தாயை பார்க்க மகனை பற்றி குறை கூறிக்கொண்டிருந்தார் நான் இப்படி படிக்க வைத்தேன் இப்படி அவனுக்காக செலவு செய்தேன் இப்படி பாடுபட்டேன் ஆனால் இது நான் வறுமையில் இருக்கின்றேனே என்று ஒரு நாள் அவருடைய உறவுக்காரர் சென்றிருந்தார் அப்போது அவர் கேட்டார் ஏன் வருத்தப்படுகிறாய் என்று ஆமா என்னத்தை சொல்றது அவன் என்ன மாசம் மாசம் கடிதாசையும் கடிதாசையோடு சேர்ந்து அவன் போட்டோ தான் அனுப்புறான் நான் இன்னும் கஷ்டத்தில் வேதனையில் இருக்கிறேன் அவன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என்று சொன்னாராம் ஆமன் பிமிக்குள்ளே இதை பார்த்தவர் அந்த கடிதாசி அந்த படத்தை எடுத்துட்டு வாங்க என்னன்னு பார்க்கலாம் என்று பார்க்கின்ற போது தான் தெரிகின்றது அந்த கடிதத்தோடு அவர் அனுப்பியது அத்தனையும் அமெரிக்க நாட்டினுடைய டாலர்ஸ் ஆமன் பிமிக்குள்ளே அந்த பணமும் செல்வாக்கும் இருந்தும் அந்த தாய் வறுமையிலே வாழ்ந்து வந்தார் அதை முழுமையாக அவர்கள் பயன்படுத்த முடியவில்லை பயன்படுத்த தெரியவில்லை அவர் அத்தனையும் படம் என்று நினைத்தாரே தவிர பணம் என்று நினைக்கவில்லை நிறைய நேரங்களிலே நாமும் இப்படித்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைய இருந்தும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக அனுபவிப்பதில்லை அதை பயன்படுத்துவதும் இல்லை இன்று நாளுடைய நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமாக பார்க்கிறோம் ஒரு காரியத்தை முக்கியம் என்று நினைக்கின்றோம் முக்கியமற்றது என்று நினைக்கின்றோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் முக்கியமானதை முக்கியமற்றதாகவும் முக்கியமற்ற காரியங்களை முக்கியமானதாகவும் நாம் நினைக்கின்றோம் எது அவசியமானதோ அது அவசியமற்றதாகவும் அவசியமற்றதை அவசியமாக நாம் நினைக்கின்றோம் ஆகையால் தான் நம்ம வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக ஒரு சில நேரங்களில் மாறிவிடுகிறது இன்று மூன்று விதமான மக்களை ஆண்டவர் அழைக்கின்றார் நம்முடைய தமிழக மக்களைப் போலதான் யூத சமுதாயத்தில் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் உணவு என்பது இதோ உறவின் அடையாளம் அன்பின் அடையாளம் சொந்த பந்தத்தின் அடையாளம் என்று இருந்தும் கூட ஆனால் இன்று ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள் இதோ விருந்துக்கு தகுதி உள்ளவர்களும் முக்கியமானவர்கள் மட்டுமே விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள் ஆனால் தகுதி உள்ளவர்கள் தகுதியற்று போனார்கள் தகுதியற்றவர்களை ஆண்டவர் தகுதியுள்ளவராக மாற்றுகிறார் ஆமாண்டுமைக்குள்ளே நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அனுபவிக்கவில்லை என்றால் கூர்ந்து கவனிக்கவில்லை என்றால் மாபெரும் இழப்பையும் இறப்பையும் சந்திக்கக்கூடிய ஒரு அவலநிலை தான் ஏற்படும்
ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவர் அபரிதமாக ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவரை ஆசீர்வித்தார், என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லு. அத்தனை பேருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார், அத்தனை பேருக்கும் தேர்வு எழுதக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார், அத்தனை பேரையும் அவர் உயர்த்தினார். அவர் பெற்றோர்கள் வழியாக, ஆசிரியர் பெருமக்கள் வழியாக அவர் உயர்த்தத்தான் செய்தார், வாய்ப்பை கொடுத்தார், சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை, அந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தினோமா என்றால் அதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில எது முக்கியமற்றதோ அதைத்தான் தலையில் தாங்கி கொண்டிருக்கின்றோம், முக்கியமானதை விட்டு விடுகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படித்தார், ஆண்டவருடைய இரக்கமும் பரிவும் அப்படித்தார். அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் பரிவையும் அவருடைய கரிசனையையும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் தவறிவிடுகிறோம். தேவையுள்ளது ஒன்று, ஆண்டவருடைய அபரிதமான ஆசீர்வாதம் மட்டுமே. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற வேண்டும் என்றால் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அழைப்பை சாக்கு போக்கு சொல்லி நாம் உதாசீனப்படுத்தாமல் அழைப்புக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் இன்று நாளுடைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவரவர் தகுதிக்கு ஏற்றார், அவருடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். சிறிய காரியத்தினை உண்மையாக இருந்தால் நான் உண்மை நம்பி நான் பெரிய காரியத்தை உண்மையிடம் ஒப்படைப்பேன் என்று சொல்கிறார். சிறியவற்றில் நேர்மையாக உண்மையாகவும் கண்ணியத்தோடும் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் அபரிதமாக நமக்கு கிடைக்கும் என்று இந்த நாளிலே சொல்கிறார். ஆம், பண்புமிக்குள்ளே நினைத்து பார்ப்போம், நான் என் வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன்? ஒருவேளை படிக்கக்கூடிய மாணவன் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். படிப்பை விட்டுவிட்டு செல்போனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கை என்னவாகும்? கேள்விக்குறியாகத்தான் மாறும். எதை எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியான விதத்தில் செய்ய வேண்டும் என்பதுதான். ஆம், அந்த உதாசீனப்படுத்துவதும் அலட்சியப்படுத்துவதனால தான் நிறைய சிக்கலும் பிரச்சனையும் துன்பமும் துயரமும் வேதனையும் இழப்பும் இறப்பும் நம்ம சந்திக்க நேரிடுகிறது. ஆம், அன்புமிக்குள்ளே இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் இதோ நாம் ஆண்டவருக்குரிய நேரத்தை, இதோ ஜெபத்திற்கு யாரும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பெரும்பாலான நபர்கள் இதோ ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, நேரத்தை ஒதுக்குவதில்லை, ஆண்டவருக்கென்று நேரத்தை ஒதுக்குவதில்லை. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிக்க நமக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக மாறுகிறது. குடும்பத்தோடு இணைந்து எந்த காரியத்தை வேணாலும் செய்வோம், சேர்ந்து சீரியல் பார்ப்போம், கிரிக்கெட் பார்ப்போம், அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருப்போம், அல்லது ஸ்டேட்டஸை பார்க்கலாம், பார்ப்பதற்கெல்லாம் நேரம் இருக்கின்றது. ஆனால் இணைந்து ஜெபிக்க நமக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை. அதை ஆசீர்வாதமாக நினைப்பதில்லை, அதை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். அங்குதான் ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை நாம் இழந்து விடுகிறோம். ஆம், அன்புமிக்குள்ளே நினைத்து பார்ப்போம், போனது போகட்டும், வருகின்ற நாட்களில் ஆண்டவர் நம்மை நம்பி நிறைய அழைப்பை கொடுத்திருக்கின்றார். அவர் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மேல் நம்மை நம்பி அவர் அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு ஏற்றவர்களாக நாம், தகுதியற்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தகுதியுள்ளவராக மாற்றுகிறார். தகுதி உள்ளவர்கள் அந்த தகுதியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய என்னென்ன காரணிகள் இருக்கின்றன, இதோ ஆண்டவர்கள் என்னை அபரிதமாக ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இதோ மிஸ்யூஸ் பண்ணுவதற்கும் அபியூஸ் பண்ணுவதற்கும் ஆண்டவர் எனக்கு இதை கொடுக்கவில்லை. இந்த பணத்தை, இந்த அந்தஸ்தை, இந்த பதவியை, இந்த பட்டத்தை, இந்த ஒரு பெரிய கம்பெனியை, இந்த வேலை வாய்ப்பை, அதன் சம்பளத்தை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு ஏற்றவாறு வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தணும் தகப்பனே. இதுவும் முக்கியமானதை நாங்கள் முக்கியமற்றதாகவும் முக்கியமற்றதை முக்கியமானதாகவும் நாங்கள் கருதுகிறோம் அப்பா. அந்த சூழ்நிலை மாற வேண்டும், இந்த மனசு மாறணும். நாங்கள் எப்போதுமே முக்கியமானதை முக்கியமானதாகவும் முக்கியமற்றதை முக்கியமற்றதாகவும் பகுத்தாராய்ந்த தெளிந்த பார்வை எங்களுக்கு கொடுக்கும்படியாக அப்பா. இதோ நாங்கள் எப்படி நிலைகளும் முக்கியமானதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை ஆசீர்வித்து வல்லமையில் ஆற்றல் நிரப்பி சாட்சியுள்ள பிள்ளைகளாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உழைத்தும் உயர்வு இல்லாதிருந்தால் மகனே பதராதே, மகனே பதராதே, மகனே பதராதே.
போது மகனே கலங்காதே, மகனே கலங்காதே, மகனே கலங்காதே. காக்கும் தெய்வம் இயேசு உன்னை காலம் காத்திடுவார். யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே, 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 அஞ்சாதே. அஞ்சாதே, 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 அஞ்சாதே.